சிவானவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் தப்பான உறவுல இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகள் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு, அப்படி என்னையா பிரச்சனை அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். பொதுவாகவே டீமான் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேர் காம்போனாலே சக்சஸ்ஃபுல் காம்போன் தாங்க சொல்லணும். இவங்க ரெண்டு பேர் காம்போல வந்த ஒவ்வொரு படத்துக்கான சாங்குமே பயங்கரமா ஹிட் கொடுத்தும் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த காம்போக்குள்ளார திடீர்னு ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அதாச்சும் இனிமே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எந்த ஒரு படத்துக்குமே நம்மளுடைய டீமானவர்கள் மியூசிக் போட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல பல பேருமே ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் இருந்தாங்க. பட் இதை பத்தி இப்ப நம்மளுடைய டீமானவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் இது பத்தின பேச்சுகள் ரொம்பவுமே அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. டீமானவர்கள் இந்த ஒரு இன்டர்வியூல பேசும்போது எனக்கு சிவகார்த்திகேயன் செஞ்சது மிகப்பெரிய துரோகம், இந்த ஜென்மத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எந்த ஒரு படத்துக்குமே நான் மியூசிக் போடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய டீமானவர்கள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்ப செகண்ட் ஒய்ஃப் கூட தான் இருந்துட்டும் இருக்காங்க. இந்த விஷயத்து கூட இப்ப நம்மளுடைய டீமானவர்கள் பேசின விஷயமும் கம்பேர் பண்ணி ரொம்பவுமே அதிகமா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீமானவர்கள் இந்த விஷயத்தை பத்தி என்னால ஓப்பனா பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கர், சரி ஓகே சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல் காம்போல உங்களுக்கு இவர் செஞ்சது மிகப்பெரிய துரோகம், இதை பத்தி நீங்க அவர்கிட்ட கேட்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய டீமானவர்கள் இல்ல நான் இதை பத்தி கேட்டேன் பட் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் பல பேருமே கீழே கமெண்ட்ல டீமானவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் தப்பான உறவுல இருந்தாரு, அதுதான் நம்மளுடைய டீமானவர்கள் அவருக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகமா இங்க சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் பல பேருமே அப்படிலாம் கிடையாது, நீங்க ஏன் சிவகார்த்திகேயன் மேல தப்பான பழியை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டும் வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பல பேருமே கிடையவே கிடையாது, சிவகார்த்திகேயன் அவர்கள் தப்பு பண்ணியிருக்காரு, அப்படி இல்லைன்னா டீமான் பேசினது தப்புன்னு கேஸ் கொடுக்க சொல்லுங்க, இல்லைனா இதை பத்தி ஏதாச்சும் ட்விட்டர்ல ஆன்சர் பண்ண சொல்லுங்க, இல்லைனா இதை பத்தி ஏதாச்சும் ஒரு வீடியோனா போட சொல்லுங்கப்பா, அவர் இது வரைக்குமே எதுவுமே பேசலன்னா அப்ப அவர் மேல தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டோரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டோரியில மாட்டியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே யார் மேல தப்பு இருக்கு யார் மேல தப்பு இல்ல அப்படிங்கறத நம்மளால கிளியரா சொல்லவே முடியாது. ஏன்னா டீமானவர்களுமே இதை பத்தி கிளியரா ஷேர் பண்ணவும் இல்லை. ஸோ இப்படி இருக்க நம்மளுடைய சிவகார்த்திகேயன் மேலையும் தப்பு போடுறது கரெக்டான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலுமே நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு பதில் வீடியோ கொடுத்தா ரொம்பவுமே பெட்டரா இருக்கும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.